ஆல் ரைட் நண்பா, ஸோ ஒரு தரமான செக்மெண்ட் நம்ம வந்து பார்த்தோம் ரீசன்ட் அந்த ஸ்மாக்டவுனில். அண்ட் யார் எதிர்பார்த்தா, ஸோ ஒரே ரிங்கில் நம்ம வந்து ரோமன் ரிங்ஸ், ராயல் ரம்பிள் வின்னர் கோடி ரோட்ஸ் அண்ட் த பீப்பிள் சாம்ப் த ராக் வந்து பார்ப்போன்னு. ஸோ மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ரிங்கில் இருந்திருக்காங்க. ஒரு தரமான செக்மெண்ட் வந்து நடந்திருக்கு அண்ட் அவங்க என்ன பேசியிருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு தரமான லைக் வந்து தட்டி விடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரோமன் பார்த்தா வராரு அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அவர் வந்து ஸ்மாக்டவுனில் ரிட்டர்ன் பண்ணுறாரு அண்ட் அவரோட ஆரோ பார்த்தா வேற மாதிரி இருந்தது. ஃபேன்ஸ் எல்லாருமே லிட்ரலி அந்த அவரோட ஸ்டார்டமோட பவர் தெரியும், வேற லெவலில் பார்த்தா அவரோட ஆரோ இருந்தது. ஸோ ரோமன் ரிங்குள்ள வராரு அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்கில் சொல்கிறாரு எக்னாலஜ் மீ அண்ட் தென் அவர் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து இந்த ஒரே விஷயத்தை வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி விஷயம் வந்து பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் ரீகேப். ரோமன் வந்து இப்போ செத்தோன்ஸ் பற்றி வந்து பேசுகிறாரு. ஸோ ரோமன் சொல்கிறாரு, ஸோ போன வாரம் நடந்த மண்டே நைட் ராவில் என்னோட லிட்டில் பிரதர் செத் ராலன்ஸ் அப்படி சொல்கிறாரு. ஃபேன்ஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரல. எஸ் கைஸ், லிட்ரலி அப்பயும் வந்து கலைக்கிறாரு. இங்கே பாரு, இப்போ அவர் பேர் ஏற்றிருக்கு, அப்போ கூட ஒரு பாப்பு வரல. அவன் அந்தமாரி தான் ஆளவன், சேனை லூசர், சேனை இதுன்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா லிட்ரலி அங்கே வந்து அவர் கோடியோட பேர் ஏற்றிருந்தாருன்னா, இல்லை வந்து அவர் வந்து ட்ரூ மேக்கேட்டர் சிஎம் பங்க் பேர் கூட ஏற்றார்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அங்கே செத்தோன்ஸோட நேம் சொல்கிறாரு, ஒரு பாப்பு கூட இல்லை. லிட்ரலி க்ரௌட் வந்து என்ன சொல்கிறது. தென் பார்த்தா வந்து சொல்கிறாரு டைட்டில் பற்றி. ஸோ செத்தோன்ஸ் வந்து என்னோடய டைட்டில் பற்றி பேசினா அவன் வந்து சேனை லூசர், என்ன வந்து இதுவாக சொன்னால் என்னோட டைட்டில் பற்றி பேசினா, ஏய் என்ன நினச்சின்னு இருக்க நீ, உன்னோட டைட்டில் கெத்து நினச்சின்னு இருக்க, உன் வந்து உன்ன த மேன் வந்து சொல்கிற அண்ட் என்ன இது சொல்கிறல்ல, டே நீலாம் வந்து உன் ஒய்ஃபு கிட்ட கூட கிடையாது, உன் ஒய்ஃப் அளவு கூட நீங்களாம் வந்து கிடையாது அண்ட் நீ வந்து உன் ஒர்க் ஹவுஸ்னு சொல்கிறல்ல, ஓ ஸோ நீ வந்து ஒர்க் ஹவுஸு, நீ வந்து ஒவ்வொரு வாரம் மேட்ச்லாம் கம்ப்ளீட் பண்ணுவேன் அண்ட் நீ எப்படி திரும்ப நடப்பேன், நீ வந்து இந்தமாரி நடப்பேன், தோ நொண்டி நொண்டி இந்தமாரிலாம் வந்து நடப்பேன், என்னடா நட இது, கமான் ஒரு சாம்பியன் இந்தமாதிரியாக நடப்பான், இந்தமாதிரி ஜோக்கர் மாதிரியாக இருப்பான், நீலாம் வந்து ஒரு சரியான ஜோக்கர். ஆ ஷெட்யூல் பற்றி பேசுவோமா, நீ வந்து என்னோட ஷெட்யூல் பற்றி பேசினால, ஸோ நீ வந்து ஒரு நீ வந்து ஒரு ஒர்க் ஹவுஸ், நீ வந்து ஒவ்வொரு வாரம் மேட்ச் பண்ணுவேன், உன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பேன், நான் ஒத்துக்கிறேன், உன்னை விட நான் வந்து 10 மடங்கு வந்து மேட்ச் நான் வந்து பண்ணலை, நீ வந்து என்னை விட 10 மடங்கு வந்து மேட்ச் வந்து பண்ணுறேன், ஆனால் என்ன தெரியுமா, உன்னை விட 10 மடங்கு நான் வந்து மேட்ச் பண்ணலனாலும் உன்னை விட 10 மடங்கு நான் வந்து காசு அதிகமாக வந்து வாங்கினேன் வந்து சொல்கிறாரு. லிட்ரலி அந்த மூமெண்ட் வேறு மாதிரி இருக்கும், ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வேறு லெவலில் வந்து சியரோ பண்ணுவாங்க அண்ட் இப்போ ரோமன் வந்து கோடி பற்றி பேசுகிறாரு. ஸோ ரோமன் சொல்கிறாரு, இப்போது அந்த இடியட் பற்றி பேசுவோம், அந்த கோடி பற்றி. ஸோ அவன் வந்து மேபி இந்த கம்பெனியோட செகண்ட் வெரி பெஸ்ட்டாக இருக்கலாம், அதாவது அவர் தான் நம்பர் ஒன்ல இருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேபி அவர் வந்து இருக்கலாம், கோடி இருக்கலாம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோ ரோமன் வந்து ஒரு அப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போ தான் வந்து கோடி இன்டர்ஃபேர் பண்ணிடுறாரு அண்ட் கோடி வராரு அண்ட் பவர்லெமன் கிட்ட இருக்கிற மைக்கை வந்து வாங்குறாரு. ஸோ இந்த மைக் நான் வந்து எடுத்துக்கிட்டோமான்னு வந்து அந்த மைக்கை வாங்குறாரு அண்ட் ரோமன் ரிங்ஸ் வாட் யூ வான் அ டாக் அபவுட், கோடி சொல்கிறாரு நம்ம கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசலாமா, உன்னோட இந்த அல்லங்கை எந்த கையெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே போக சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அண்ட் ரோமனை பார்த்தோன்னா பவுலேமேன் ஜிம்மி அண்ட் சோலோ எல்லாரையும் வந்து ரிங்கை விட்டு வெளியே வந்து போக சொல்கிறாரு அண்ட் எல்லாருமே வந்து போயிடுறாங்க அண்ட் இப்போ ரிங்கில் நிற்கிறது ரோமன் ரிங்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தோன்னா தனியாக வந்து நிற்கிறாங்க, ஐ மீன் ரோமன் தனியாக நிற்கிறாரு. ஸோ கோடி சொல்கிறாரு, நடந்த மண்டே நைட் ராவில் உன்னோட பிரதர் நம்மளோட செத்ரோன்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கொடுத்தாப்புல அண்ட் அவன் சொன்ன வார்த்தை வந்து எல்லாமே உண்மை தான் இருந்தது. ஸோ அவன் வந்து ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தா ஒரு குட் டீல் வந்து என்கிட்ட வந்து கொடுத்துருந்தான். ஸோ அப்போ நான் வந்து அதை ஓகே பண்ணலேன், அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அதை பற்றி பேசினேன், நிறைய லெஜண்ட்ஸ் கூடலாம் வந்து நான் பேசினேன் என்ன தான் பண்ணுறதுன்னு, ஆனால் நீ வந்து என்னை ஏமாத்திட்ட ரோமன் தெரியுமா, நீ வந்து என்னை ஏமாத்திட்ட ரிசல் மீனால. செத்ரோன் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உண்மையாக இருந்தது, அவன் வந்து சொன்னது எல்லாமே உண்மை தான், ஆனால் அதில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் வந்து டிஸ்அக்ரி பண்ணுவேன் அண்ட் அது என்னென்னா அவன் வந்து இந்த டைட்டில் வந்து தப்பாக சொல்லிட்டான், டைட்டில் மேலே வந்து எந்த தப்பும் கிடையாது, இந்த டைட்டில் தான் வந்து ப்ரோனோ சமர்டினோ வந்து ஜெயித்தாங்க, இந்த டைட்டில் தான் வந்து வாரியர்ஸ் வந்து ஜெயித்தாங்க, ஏன் இந்த டைட்டில் தான் எங்கள் அப்பா கிட்டேயும் இருந்தது பட் அந்த டைட்டில் வந்து பிடுங்கப்பட்டது, ஸோ டைட்டில் மேலே எந்த இதுவுமே வந்து கிடையாது அண்ட் என்னோடய கோல் வந்து மாறுபோறதுல எனக்கு வந்து இந்த டைட்டில் தான் வேணும், உங்ககிட்ட இருக்கிற டைட்டில் தான் வேணும் அண்ட் நான் என்னோடய ஸ்டோரி வந்து ஃபினிஷ் பண்ணணும் அண்ட் ரோமன் நான் வந்து அடிக்கடி கேட்டிருக்கேன், ஸோ நீ வந்து எப்போவுமே சொல்லு இந்த கேமரா எந்த, இந்த மைக் எந்த, இந்த கமெண்ட்ரியில் பேசுகிறாங்களே அவங்க எந்த, இந்த க்ரௌட் எந்த, இது எல்லாமே உந்து உந்துன்னு உந்துன்னு வந்து நீ சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணணுன்னா அது வந்து இந்த டைட்டில் ஜெயிச்சு ஃபினிஷ் பண்ணணுமா, இல்லை உங்ககிட்ட இருக்கிற இது எல்லாமே நான் வந்து வாங்கிட்டா அது என்னோடய ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணணும். ஆமாம், இந்த ஃபினிஷ் த ஸ்டோரி என்ன மீனிங்கு, நான் வந்து இந்த டைட்டில் உங்ககிட்ட ஜெயிச்சிட்டா அது வந்து ஃபினிஷ் த ஸ்டோரி மீனிங்காக, இல்லை உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே நான் வந்து பிடிக்கிட்டா அது வந்து ஃபினிஷ் த ஸ்டோரி மீனிங்கானு வந்து சொல்கிறாரு. ஸோ ஆக மொத்தத்தில் கோடி வந்து எல்லாத்தையும் வந்து அவர் எடுத்துப்பாருன்னு வந்து சொல்கிறாரு. தேன் அவர் வந்து சொல்கிறாரு, நான் கிளியர் பண்ணிடுறேன், எனக்கு இந்த டைட்டில் தான் வேணும் அண்ட் நான் வந்து உன் கூட தான் மேட்ச் பண்ணுவேன், ஆனால் அந்த மேட்ச் வந்து ரெசல் மேலே நடக்காது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் நான் ஒரு லெஜண்ட் கூட வந்து பேசியிருக்கேன் அண்ட் அவனுக்கு வந்து உன்னை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஏந்து நிற்கிறாங்க அண்ட் நம்மளோட
பீப்பிள் சாம் த ராக் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. லிட்டரலி கூஸ் பம்ப் மூமெண்ட். ராக் வந்து ரிங்குள்ள வர்றாரு, கோடி கூட ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு, கோடி வந்து ராக் வந்து கட்டி பிடிக்கிறாரு கோடி ரோட்ஸ், அண்ட் காதில் பார்த்தா ஏதோ சொல்கிறாரு அண்ட் அதை வந்து தலாட்டி ஓகேன்னு சொல்லி கோடி ரோட்ஸ் பார்த்தா ரிங்கை விட்டு வந்து போகிறாரு. ஸோ கோடி ரோட்ஸ்க்கும் அண்ட் ராக்குக்கும் பார்த்தா ஏதோ டீல் வந்து நடந்திருக்கு, ரெண்டு பேரும் வந்து ஏதோ பேசியிருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ராக் அண்ட் ரோமனை விட்டு வந்து போயிடுறாரு அண்ட் இப்போ ரிங்கில் தனியாக நிற்கிறது ரோமன் அண்ட் த ராக். ஸோ லிட்ரலி அந்த மூமெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஒரே ரத்தத்தில் இருக்கவங்க ரெண்டு பேரை வந்து பார்த்துருக்கோம். ஸோ யார் தான் உண்மையான ட்ரைபல் சீஃப் ஹெட் ஆஃப் த டேபிள்? ஸோ இங்கே பார்த்தா ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க அண்ட் இதோட பார்த்தா ஸ்மாக்டவுன் முடியுது. ஸோ தரமான செக்மெண்ட், உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும், சில விஷயம் புரிஞ்சிருக்காது. அப்புறம் கோடி வந்து எதுக்கு ராயல் ரம்பிள் ஜெயிச்சாரு, ரோமன் வர்சஸ் கோடி நடக்குமா, ராக் வர்சஸ் ரோமன் நடக்குமா, இல்லை சேத் வர்சஸ் கோடி நடக்குமா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியலனா பரவாயில்ல, அப்டேட் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீடியோக்கு ஒரு தரமான லைக்கை தட்டி விடுங்க.